தற்காலிகமான இந்த வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்க வேண்டிய, செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் மிக முக்கியம். அநேக பேருக்கு இந்த வாழ்க்கையை குறித்து வெளிச்சம் கிடைக்காததுனாலே ஜஸ்ட் லிவ் அண்ட் டை, ஐ மீன் பிறக்கிறார்கள் மறிக்கிறார்கள், சோ வாட். அப்படியாக இந்த போலியான வாழ்க்கை என்ன சொல்றது, இஸ் மோல்டட் த பீப்புள், செதுக்கி தண்ட விருப்பத்துக்கு இதுவே எல்லாமே இயற்கையான நடக்கிற மாதிரி. மரணம் ஒரு இயற்கை, நோய் ஒரு இயற்கை, மிருகங்கள் ஒன்று ஒன்று சாப்பிட்றது ஒரு இயற்கை, எரிமலைகள் வடிப்பது இயற்கை, பூமி அதிர்ச்சி, எல்லாம் அப்படியாக வெளிச்சம் இல்லாதனால எடுத்துக்கொண்டார்கள். இளைஞர்கள் இடர்வார்கள், வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள். இந்த வாழ்க்கையிலே அநேகமாக முடிய கட்டமாய் வரும் வரை பெரும்பாலான ஜனங்களுக்கு தெரியாது. எதற்காக பிறந்தேன், ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுவா, அல்லது ஒரு கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணவா, ஆக்சுவல் எதோடு மோதுகிறார்கள் வாழ்க்கையிலே. பிசாசினாலே, வஞ்சப்பினாலும் பொய்யினாலும் ஆளப்படுகிற ஒரு உலகம். அதான் ஜனங்கள் எல்லாரும், எங்கு உள்ள ஜனங்கள் போராடுகிறார்கள், எங்கே எங்களுக்கு நீதி, எங்கே எங்களுக்கு உண்மை. That's why நீதியுள்ள ஒரு அரசாங்கம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. நீதியுள்ள ஒரு ராஜா ஒரு இடத்திலும் இல்லை. தேவனுடைய வார்த்தையில இருந்து வெளிச்சம் கிடைச்சவளுடைய மற்றபடிக்கு எவருக்கு வெளிச்சம் இல்லை. முன்பு சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன், the greatest tragedy of life is not death. The greatest tragedy of life is to die without knowing why you were born. வாழ்க்கையின் மிக பாரதூரமான ஒரு காரியம் மரணம் அல்ல. எல்லாரும் மரிக்கிறார்கள். வாழ்க்கையின் பாரதூரமான காரியம் என்னவென்றால், பிறந்த நோக்கம் காரணம் தெரியாது, வாழ்நாட்களை கழித்து முடிவிலே மரணத்தை சந்திப்பது.
75 வீதம், 80, 90. உலகத்திலே பிறந்த நோக்கம் தெரியாமல் What about those who closed their eyes in COVID-19? இது கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாலிபர்கள் வயது வந்தவர்கள், Why were you born? வெளியே வந்து பிசாசு அதிகாரம் செலுத்திய ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு நியமிக்கவில்லை. நேற்றைய தினத்திலும் ஒரு இளந்தம்பதிகள் பள்ளி விஷயத்தில் புருஷன் மனைவி கொண்டு போட்டான். பாபத்தினால் உண்டான காரியம், ஆதாமின் வம்சத்திலே வந்த காரியம், அந்த வழிகளிலே பாபஸ்வாத்திலே பலவிதமான பாபங்களுக்குள்ளாக விழும்படிக்கு அவன் அவர்களுக்கு உதவி செய்வான். அவன் என்றால் பேய். வாழ்க்கை இழந்தவர்கள் தங்களுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தார்கள். Adam and Eve, when they came out, அந்த வாழ்க்கையை தான் உலகம் அனைத்தும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பணம் உள்ளவர்களாக இருக்கலாம், நாகரிகம் உள்ளவர்களாக இருக்கலாம், live a very high standard, top living, ஒரு பணக்கார தேசத்தில் வறிய தேசங்கள் உண்டு, கிராமங்கள் பட்டணங்கள். இலங்கை ஒரு வறிய தேசம், எங்களுக்கு நிறைய கடன் உண்டு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு சொல்ல பாப்போம் அடிமை. தேவனுடைய வார்த்தை இப்படியான நாட்களிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை மிகவும் அவதானத்தோடு கண்காணிப்போடு பின்புடாமல் நிறைவேற்றி வைக்க வேண்டும். ஒரு தடவை கடந்து போய் இந்த அழிவுக்கு தப்பி யாகுவான் மூலமாக ராஜ்யத்தின் வாழ்க்கையை அடைந்து இந்த அழிவுக்கும் இச்சைக்கும் தப்ப அதிகம் இந்த தேவன் வழியை திறந்திருக்கிறார். எதிரிலே வழி அணைக்கப்பட்டது, இவர்கள் வெளியே வருகிறார்கள். தேவ திட்டங்கள் நிறைவேற காலங்கள் அந்தந்த நேரத்திலே நடந்தது. மகனை அனுப்புகிறார், அவர் வந்து என்ன சொல்லுகிறார், I am the way. அங்கே வழி அணைக்கப்பட்டது. இயேசுவ பரிமரிக்கும் பூமிக்கு
அவன் அவன் தன் வழியிலே போனான். தான் சரியென்று எடுக்கிற வழியிலே மனுஷருக்கு சரியாக இது சரி என்று தோன்றுகிற ஒரு வழி ஒன்றுண்டு, அதன் முடிவும் மரணம். நீதிமொழிகள் 14:12 தங்கியிருக்க வேண்டும் என்று நாளைய தீர்த்தத்தை மறைத்திருக்கிறார். ஏன் நாளை பின்னேறும் என்ன நடக்கும்? கிறிஸ்துமஸ் முன்னாடி முடிய அடுத்த நாள் காலை சுனாமி வந்து அநேக பேரை கொண்டு போகும்போது அறிந்தார்கள். வீட்டுக்கு போயிருப்பார்கள். சுனாமி கேம், வாட் அபவுட் ஒரு உயிர்த்தனார்களே ஞாயிறு சபை கூடுதலுக்கு போனார்கள், வாட் ஹேப்பன்? இந்த வாழ்க்கை தற்காலிகம், இந்த வாழ்க்கை எது எப்ப எது நடக்கும் என்று தெரியாத ஒரு வாழ்க்கை. எகிப்திலே தேவனுடைய ஜனங்கள் 400 வருஷங்களாக அடிமைகளாக இருந்து வாழ்க்கை, மனுஷர்களின் வாழ்க்கை நிழலை போல இந்த வாழ்க்கையை காண்பித்தார். 400 வருஷங்கள் முடிந்ததும் மோசியை அனுப்பி அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டார். இது என்னத்தை காண்பிக்கிறது? இந்த அடிமைத்தனம். ஒவ்வொரு மனுஷனும் நீ என்ன வேலை எப்படியா இதே மாதிரி செய்யாம இருந்தாலும் பிசாசுக்கு அடிமையாக ஜீவிக்கிறான். அவன் பொய்க்கு, அவன் வஞ்சிப்புக்கு, இனிமே எத்தனை பேர் நேரடியாக அடிமைகளாக. கற்பர்கள் உதாரணம், the Negroes, they were slaves in the US for a long number of years. அமெரிக்காவிலே அவர்கள் அடிமைகளாக இருந்த, இப்படி பல இடங்களிலே அடிமைகள். அவர் விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வருகிறார். அவர்கள் வெளியே வருவது தேவனுடைய பலத்த வல்லமையான அவரது கரத்தினாலே. பிசாசிலே இருந்தும் உலகத்திலே இருந்தும் விடுதலை அடைய உலக பிசாசு கொடுத்த வேலைகள், இந்த வேலை தேவன் கொடுக்கவில்லை. அந்த அடிமைத்தன வேலை, அவர் அவனை சேமிக்கப்படிக்க சொன்னார். அவனை இருந்து கானான் வரை இந்த உலக வாழ்க்கையை போல நிழல் எதிலையும் பிடிபடலாம். இச்சைகளிலே, முறுமுறுப்பிலே, கோபத்திலே, அவநம்பிக்கையிலே, வனாந்திரத்து கூட கூட்டிக் கொண்டு
அவர்களை கொஞ்சம் பழக்கி வைத்து கானானுக்குள்ளே சரியாக போய் ஜெபிக்கிறதுக்கு. ஏன் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எய்த்திலே தேவன் விடுதலை கொடுத்தார். இந்த மனாந்தர வாழ்க்கை அவர்களுக்கு, எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை. நாங்கள் முறுமுறுக்கலாம், கோபப்படலாம், எங்கள் சொந்த சித்தப்படி ஜெபிக்கலாம், மோசையை புறக்கணிக்கலாம். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர் தேவன் சொல்ற வார்த்தையை கேட்காது போலாம், மோசை மூலம் அதுக்கு கீழ்படியாமல் போகலாம். You can do anything. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள ரெண்டு பேர், ஜாஷுவா அண்ட் காலேப், முழுவதுமாக அதி உயர்ந்த தேவனை பின்பற்றினார். அவர்கள் மட்டும்தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். இது வடிவம் ஒரு ப்ளூ பிரிண்ட், லைக் எ டெம்ப்ளேட் எங்களுக்கு முன்னாங்க வைக்கப்பட்டிருக்கும். அவங்க இச்சிச்ச மாதிரி நீங்களுமே செய்யாதீங்க. அவர்கள் எல்லாரும் மோசக்குள்ளார். அவர்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் கடல்லார். அவர்கள் எல்லாரும் ஒரே தண்ணீர், அந்த ஞான தண்ணீரை குடித்தார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த ஞான சாப்பாட்டை, ஆவிக்குறி சாப்பாட்டை சாப்பிட்டார்கள். எல்லாரும் 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 அப்படி இருந்தும் அவர்கள் அநேக பேரில் தேவன் பிரியமாக இருக்கவில்லை. இன்னைக்கு மோசே எனக்கு ஞானம் கொடுத்தார், நான் கடற்குள்ளாக்கள் மன்னா போய் சாப்பிட்டேன், நான் அந்த கண்மனையில இருந்து வந்த தண்ணீரை குடித்தேன், கண்மனை தான் இயேசு கிறிஸ்து. அப்படி இப்படி என்று சொல்லி தங்கட விருப்பத்தில் ஜெபிச்சால போறதுக்கு பார்க்கிறான். நோ, அவளுகள் எல்லாம் செய்தாலும் நாளாந்தம் அறிவுந்த தேவனை மோசையின் மூலம் பின்பற்றவில்லை, கட்டளைகளுக்கு கீழ்படியவில்லை. இவைகள் யாவும் அங்களுக்கு எச்சரிப்பாக இருக்கு. ஒரு ஆவிக்குரிய சபை அல்லது பரம்பரையான ஒரு கத்தோலிக்கமும் எதிர்த்து ஏவுச்சு எந்த மெயின் சொல்ல விருப்பம். அதிலே அங்கத்தவனாய் இருக்கிறபடியால், நிவேதம் படிக்கிறபடியால், வாசிக்கிறபடியால் எல்லாவற்றையும் சரியா நீ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாய். கனவு கூட காணப்படாது. கொஞ்சம் கிறிஸ்தவர்களுக்கு நிழலாங்க, ஊழியக்காரருக்கு சில வந்து கேட்கிறார்கள், ஆணுவரி அந்த நாளிலே உமது பேரிலே நாங்கள் திக்கு தரிசனம் சொன்னோம். வட்டிதான் திக்கு தரிசன வார்த்தையை கொடுத்தோம், உமது பேரில் அற்புதங்களை செய்தோம், உமது பேரில் அசுத்தாவிகளை துரத்தினோம் அல்லவா? அவர் என்ன சொல்றார், நீங்கள் விடுத்தாரோ நான் அறிய அக்கிரமக்காரர்கள் என்ன விட்டாங்கன்னு போங்க. What is he saying? கட்டளைகளுக்கு கீழ்படியாத மனுஷர்களை கிளவை. Out.
கட்டளைகளுக்கு கீழ்படியாத முரட்டாட்டம் வானங்களிலே லூசிபர் ஆரம்பித்து வைத்தான். அவனுக்கு விட்ட இடம் காணாதண்டு அதிக இருந்த தேவனுக்கு மேலாங்க போக மற்றாங்களையும் அஞ்சித்து மூன்றில் ஒரு பகுதி தூதர்களை பிடிச்சு இழுத்து விழுந்தாட்டி போட்டான். அங்கே தொடங்கிய முரட்டாட்டம் வாளை நீட்டியது ஏதேனில்லை. தேவனுடைய சொல்லை விட்டு பிசாசின் சொல்லை எவாள் சாப்பிட்டாள். கவனமா படிக்கிறவர்களுக்கு தெரியும், எவாள் சாப்பிட்ட உடனே மரணம் அவளுக்குள்ளே வரவில்லை, அவள் நிர்வாணியாய் காணப்படவில்லை, கண் திறக்கப்படவில்லை. மாமிசத்துக்கு தேவனுடைய மகிமை இன்னும் போகவே இல்லை. அவள் சாப்பிட்டாச்சு. ஏன் கட்டளை கொடுக்கப்பட்டது மனுஷனுக்கு? மனுஷன் அதி உயர்ந்த தேவனை ரெப்ரசன்ஸ், அவருக்கு பிரதிநிதியாக வைத்தார். அரும் கம் ஆன், லெட் அஸ் வொர்க் டுகெதர். இதோ நான் சிருஷ்டித்த பூமி, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாவற்றையும், கீழ்படுத்துங்கள். வார்த்தையை கேட்டும் அதிகாரத்தை பெற்றும் அவன் தோட்டத்தை பண்படுத்தவும் இல்லை, காக்கவும் இல்லை. வார்த்தை கொடுத்ததும் அதி உயர்ந்த தேவன், அதற்காக நிலை நீக்கவும் இல்லை, உண்மைக்காக சாட்சியாக இருக்கவில்லை. பிசாசு பொய்யை சொல்லு இவளுக்கு, அதை கேட்டுக்கொண்டான். அவனுக்கு நன்றாய் தெரியும் உண்மை. இந்த படத்திலே கூட கண்ணுள்ளாக்கள் பாருங்க, அவள் முழுக்க வாங்கி எடுக்கிறாள் பேயின் சொற்களை. பாம்பு இவனுக்கு தெரியுது, இத போய் வாய் செய்த அனுபவியு. The person has drawn this excellent. By your look, you can say I knew it was lie. ரெண்டு பிரிவான ஜனங்கள் உண்டு உலகத்திலே. குறிப்பாக ஆதாம் வந்து வார்த்தையை கொடுக்கும் ஊழியர்களை யாரும் மெய் அங்கு போய் வஞ்சிக்கப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆதாமை போல உண்மையை தெரிந்து உண்மையை வெளியிலே சொல்லாத நிறைய ஊழியர்களும் இருக்கிறார்கள். உதாரணம் அமெரிக்கா, கனடா, யுனைடெட் கிங்டம். இன்னும் நாலாவது கற்பனை கட்டளை ஓய்வு நாளை தான் சரி மறக்க வேண்டாம். They won't say it. They will not. அநியாயத்தினாலே உண்மையை மறைத்து வைக்கிறவர்கள் இவர்கள் தான். ஆதாமை போல ரோமர் 2:18 பயங்கர கோபாக்கினை பாருங்க.
வாசிக்க, ரோமர் 1:18 வாசி. களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. ஓ, எனக்கு நல்லா தெரியும், செய்யக்கூடாது. ஓய்வு நாளை அனுசரிக்க நினைப்பாயாக. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் வாய் மிச்சம். இவங்களுக்கு நான் கோபாக்கினேன். உண்மையாய் அறியாதவர்களோடு டாடி அதை வந்து தேவன் கொஞ்சம் பொறுமையா இருப்பார். இந்த நாட்களுக்குள்ளே, இந்த நாட்களுக்குள்ளே ஆகுதல் உனக்கு வெளிச்சம் கிடைத்தால் நலமாயிருக்கு. வெளிச்சம் இல்லாமல் ஜீவிக்கிறவர்கள் ஆதாம் எவளை போல, அதில் இருந்து வந்த பரம்பரை பிசாசின் பாவ சுபாவத்தை கொண்டவர்களாய் முன்பு யேசுவை வர முதல் நாங்கள் எல்லாரும் அதனால் பிடிபட்டவர்களாய், எதிலே நாங்கள் டருகிறோம் என்று அறியாதவர்களாய், இது ஒரு மதம், இது ஒரு வழி, அசுத்தாகிகள், சரீரமில்லாத ஆட்கள், பேய்கள், ஒளிந்து இந்த கொரோனா பூச்சி மாதிரி இருக்குது. சில இடங்களில் அங்கு பிங்குமாக காணப்படும். நேரிய தினத்தில் 2-3 நாள் பஞ்சாதிமார் புருஷன்மாரை கொண்டு போட்டார்கள். நேற்று 3 நாள் ஒரு புருஷன் பஞ்சாதியை கொண்டு, ஒரு பிள்ளை விஷயத்தில் கொழும்பில் இருந்தவர்கள் எப்படியாக தண்ணி. ஆனால் அரசாங்கத்துக்கும் தெரியாது, அதிகாரிகளுக்கும் தெரியாது, போஸ்ட்போன் வைக்கிறார்களுக்கு தெரியாது. வட்டி பார்த்தா பெய் காணப்படுமா? நோ, அது ஸ்பிரிட். போலீஸ்காரங்களும் ஒருவருக்குமே தெரியாது. வெளிச்சம் அடைந்தவர்களுக்கு யார் இதை செய்ததென்று தெரியும். கண்ணுக்கு மறைவான பயங்கரவாதி, பெயின் ஒளியக்காரன், அசுத்தாமிகள், கொலை நாமி, ஃபைன். இப்படியான அட்டகாசம் யோசுவா பரம்பரை நடியும். அவர் பெரிய குண்டே போண்டு ஏசையா 60 அதிகாரத்தில் 2 வார்த்தையில் கூறியிருக்கிறான், பூமியை பிசாசின் அட்டகாசங்களும் செயல்களும் ஜனங்களை காரிருளும் மூடும். அந்த காரிருள் தான் பிசாசின் செயல்கள். பிள்ளைகளுக்குள்ளே, வாலிபர்களுக்குள்ள, தாய்தப்பன்மாருக்குள்ள, ஒவ்வொன்றும் இவங்க தேவன் இல்லாமல் தள்ளி வச்சு கண்டுபிடிக்கவோ அல்லது செயல்படுகிறார்களோ
அதுக்கு அந்த வழியில் என்ன கேடு இருக்குன்னு தெரியவில்லை. ஜூம் என்று சொல்லி இப்பொழுது வைக்கிறார்கள். நேற்று யாரும் சொன்னார்கள், அந்த ஜூமை பார்த்து அடுத்த நாள் அந்த சிறு பொம்பளை பிள்ளை தூக்கு போட்டு சேர்த்திருக்கிறாள். முதல் நாள் இரவு ஜூம் அதில் படித்தது. Man cannot live without Elohim. அவர் திட்டம் வைத்திருந்தார். அவருக்கு தெரியும் என்ன என்ன பாதையில் இவர் போக வேணும். He knows everything. சரீரத்தை சிரிசித்து சுவாசப்பைய சிரிசித்தது. சுவாசம் உள்ள போக வேணும். அந்த காத்து வேறொரு காத்து அல்ல, ஆக்சிஜன், பிராணவாயு. மனுஷனை கொண்டு போய் செவ்வாயில் வியாழனில் விட இல்லாது மாஸ் வச்சுப்பிற வாய் ஐ நோ ஆக்சிஜன். மாஸ் சூரியனை சுற்றி வட்டத்தில் இரண்டாவது வட்டத்தில் இருக்கும் பிளானட் எங்கே ஒன்றுமில்லை, உயிர் இல்லை. பூமி மூன்றாவது வட்டத்தில் இருக்குது. அவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன தேவையுண்டு. அவர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவை சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15. Has it gone in here? இது 28 தரகா கேட்டிருக்கலாம். நீ அல்லது 280 தடவை கேட்டிருக்கலாம். வாசிக்க நேரம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. கடைசி லைன பார்த்தீங்களா? கேள், அப்படி இருந்தும் அந்த வார்த்தை இங்கே போகவில்லை. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கேட்டு செய்கிறையா? சொந்த யோசனைகளின் மேல் சாயாமல், அது உலகம் முன்பு நாங்கள் ஜீவித்த பழக்கம். சாட்டுக்கு கேட்கறது இல்லை அவர்கிட்ட. உட்கார்ந்ததிலையும் எழுந்திருக்கிறதிலையும் காங்கிரட் டடியண்டா. யோசனைகள் வர முன்பதாக அவருக்கு தெரிந்த டடியண்டா. ஓ டனியா, இது மாதிரி ஒரு பிரச்சனை உமக்கே தெரியும். இதுக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரியல. ஆனா இப்படியாக நான் ஒரு நாளை சந்திக்க போறேன். உம்முடைய வழி இல்லாட்டி என்னை திருப்பி விடும், எனக்கு உதவி செய்யும். உமக்கு சித்தமான இதே நடப்பையும் அதற்குரிய சரியான விடையை நான் வேத எழுத்துக்களிலே காணவில்லை. சோ ஐ அம் ஆஸ்கிங் யூ. உன் யோசனையில் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் பூசாரி நினைத்துக்கொள். படுபாவி, உன் வழிகளில் எல்லாம் அவரை அங்கீகரித்துக்கொள், அவரை ஏற்றுக்கொள். அப்படி என்ன? வேத வாக்கியங்கள் இப்படி இருக்குதா? நான் போறவர்களை சரியா
சித்தமா பித்தமாண்டு காரியம் முதல்ல இங்கே இருக்கிற சித்தத்தை பார். ஆனால் நாங்கள் ஒரு காரியத்தை டக்குண்டு எங்கட சித்தப்படி செய்து யோசனைப்படி பழகி போனோம். ஒரு டெலிபோன் கால் எடுக்க அவரை கேட்டு செய்கிறது எவ்வளவு நல்லது. அங்காளால் இருக்குமா, எந்த நிலையில் இருக்கும், சரியான நேரமா? அவர் மற்றால் சொல்லுது அவர் எடுக்கிற பல தடவை கனெக்ஷன் குடும்பம் அந்த சின்ன ஜபம் முடிந்ததும் நான் சொன்னேன் கனெக்ஷன் நீ என்ன நினைக்கிறாய், அற்புதமா? நான் என்ன சொல்ற, நீ உட்கார்றதிலையும் எழுந்திருக்கிறதிலையும் பார்த்து கொண்டிருக்கிறாய். மூன்று நாலு தரக்கா எழும்பி உட்கார்ந்தால் அவருக்கு ஏன் நீ அதை செய்கிறாய் என்று தெரியும். நீ இருக்கலாம எழும்புகிறாய், நீ அந்த பக்குளத்துக்கு மருந்து போட வேண்டும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, அது உனக்கு நிறைய ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். அவருக்கு எல்லாம் தெரியும். பேசப்பட்ட ஜபங்கள், பேசப்படாத ஜபங்கள், இருதயத்தின் இயக்கங்கள், he knows it. Why is Elohim the most high? யஷுவாவின் எலோஹிம் தேவன், யஷுவாவுக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் தேவனுடைய சாயல், மகன். அதை தான் கொள்ளையாடிய பொருளாய் எண்ணாமல் விட்டு போட்டு வந்தவர் மனுஷனாக. அவருடைய அதே சாயல் மகன் தகப்பனாக முடியாது, தகப்பன் மகனாக முடியாது. தகப்பன் மகனை நேசிக்கிறார், மகன் தகப்பனை நேசிக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து சிருஷ்டிப்பை தொடங்கினார்கள். மனுஷனை சிருஷ்டிப்போமா? Let us create man. இந்த வாழ்க்கைக்குள்ளே இப்படிப்பட்டவர்கள் விடுங்கோ, அதாவது புற மதத்தை கொண்டவர்கள், கிறிஸ்தவ மதம்
எங்க அதை கொண்டவர்கள் இவர்களும் பிரஜாதிதான். ஏன் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறார்கள் நாள்தோறும் ஜீவிக்கிறார்கள். வீணான சிந்தனை தங்கள் இருதயத்தின் கடினம். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் உட்பட பாபத்தினால் வந்த கடினம், அதுக்கு அடுத்தது அறியாமை. இவர்கள் வழி தப்பி தெரிந்து இது ஒரு கிறிஸ்தவம் ஒரு சபை ஆகிய நான் மோட்சம் போகிறேன். இவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு இலக்கு இல்லை. நோ டெஸ்டினேஷன் அல்லது பிழையான ஒரு இலக்கை அறிந்திருப்பார்கள். மோட்சம் பரலோகம் வெளிச்சம் பெற்றவர்களுக்கு யேசுவாவின் மந்தையில் இருக்கிறவர்களுக்கு ராஜ்யத்தின் நாளாந்த மன்னா வெளிச்சம் பெற்றவர்களுக்கு தெரியும். They are going to Jerusalem. அங்கதான் முடிவு. நாளாந்த மனம் திரும்புவதும் அவரை பின்பற்றி கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதும் உண்மையில் அவர் வழியில் போதனையில் கட்டளைகளில் ஒழுங்குகளில் ஜீவிக்கும் வாழ்க்கை. எருசலேம் அங்குதான் ராஜ்யம் சாமிக்கப்படுகிறது. இந்த வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் தாங்கள் இடறுவது என்னது அறியாதிருக்கிறார். தோல்வி அடைந்த வாழ்க்கை, frustration. Why? நீ பிறந்த நோக்கம் உனக்கு தெரியவில்லை. அதனுடைய பிரதிபலன் விரக்தி, frustration. உண்டு சரிவது. என்னத்துக்கு தான் பிறந்தது? உலகம் அனைத்தும் பின்பற்றுகிறது. வெளிச்சம் இல்லாதவர்களே நாங்கள் சொல்லி அவங்களை மூட்டை கட்டி போட்டோம். அதாவது அவர்கள் தங்களில் உள்ள அறியாமையினாலே வீணான யோசனைகளிலே நாளாந்தம் ஜீவித்து இருதய கடினத்தினால் அவர்கள் தேவனை விட்டு விலகி living. I mean, they cannot think. இதான் நடக்கிற காரியம். பிசாசின் அதிகாரத்தையும் அவனுடைய வஞ்சிப்பையும் பொய்களையும் தேவன் எடுத்து போடவில்லை இன்று வரை.
அவர் வரும் நேரத்தில் ஆயிரம் வருஷங்களுக்கு எடுத்துப்படுவார். ஒரு தூதன் இறங்கி சங்கிலியோடு அவனையும் அவன் தூதர்களையும் எல்லாரையும் கட்டி போடுவான். அந்த நேரம் எருசலேம் தனியமான மாளிகையை தொடங்குவார்கள். அவருடைய சிஷ்யர்களோடு யாவும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. என்னை குறித்து எழுதப்பட்ட யாவும் மோசேயின் புத்தகங்கள், திகதர்சிகளின் புத்தகங்கள், பாடல் புத்தகங்கள் எல்லாவற்றிலும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னதை நம்புவதற்கு உங்களுக்கு மந்த புத்தியா இருந்தது. அப்போதைய விசுவாசிகள் இவ்வளவுதான் வச்சிருந்தார்கள். பழைய உடன்படிக்கை மோசேயின் முதலாவது புத்தகம் ஆரம்ப புத்தகம் தொடக்கம் மல்கிய வரை நியூ டெஸ்டமென்ட் அவர்கள் விசுவாசித்தது மோசேயின் புத்தகங்கள். பாடல்கள் திகதர்சன புத்தகங்கள் திகதரிசிகளால் எழுதப்பட்டது. அவைகளை தனி படித்தார்கள். ஒரு ஒன்றுமே இல்லையே. வாட் அபவுட் பெண்டிகாஸ்ட் டே? பீட்டர் எழுந்து நின்று பேசினது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம். அந்த வார்த்தையை கேட்டவர்கள் நாங்க இப்ப என்ன செய்யறது, ஐயோ இப்படி நடந்து போச்சு, மனம் திரும்புங்கள், பாவம் மன்னிப்பு கண்டு யஹோஷுவா மஷியா அவர் பேரில் அமர்த்து ஞானஸ்தானம் மடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்றது இல்லை. பீட்டர் அப்படி சொல்லவில்லை, கொடுக்கவும் இல்லை. ஞானசானம் பிலிப் அப்படி சொல்லவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. அவருக்கு கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் பேராலே உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன். பவுலப்படி கொடுத்தான் in the name of Yeshua HaMashiach. ஏற்றுக்கொள்வார்கள இப்போதைய ஊழியர்கள் இல்லை. ரோமர் 2:18 உண்மையை அநியாயத்தினால் அடைக்கவே நெருப்பு வரும். அப்படியானால் செலாக்கள் கேட்கலாம், ஏ மத்தையில கடைசியில் போட்டிருக்க பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரில் ஞான சன்னம் கொடுங்கள். அந்த வார்த்தை கூட்டப்பட்டது as not in the origin. அது ஏற்கனவே இருந்ததால் யேசுவா சொல்லி இருந்தால் பீட்டர் பிலிப் பால் இவர்கள் எல்லாருமே வேணுமென்று முரட்டாட்டம் பண்ணி கீழ்ப்படியாது போனார்கள். That's the inference, right? இந்த வெளிச்சங்கள் உனக்கு போக உள்ளே உன்
விசுவாசம் உள்ளே பெறப்பட்டு நீ பிறந்த நோக்கத்தை படிப்படியாய் உனக்கு காண்பிக்க அவர் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே கற்றுக்கொண்டதான் உண்மையுண்டு. ஒரேபடியாய் இருந்தால் தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. வெளியே வந்த அவள் ஒரு கதைக்கு வைப்போம். ரெண்டு பிள்ளைகளும் பிறந்த பிறகு ஆபேல் காயின் ஆறுவரால் வந்து அவள் சாகவே சாகுவதில்லை என்றது போய் நாலாயிரம் மனுஷங்களுக்கு மேல் அதிகமாக போயிட்டது. பேய் சொன்ன பொய்யை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். எங்கேயும் அவன் ஜீவிப்பான். காயின் ஆபேல் இவன் கொண்டாலும் என்னால் பேய் சொன்னது சாகவே சாவதில்லை என்று. எது உண்மை? தேவனுடைய வார்த்தையா ஏவாள் கேட்ட பிசாசின் வார்த்தையா? தாய்மா தகப்பன்மார் கேளுகோ, இந்த காலத்து வாலிபர்களுக்கு இந்த ஜூமும் பூமும் அதுவும் இதுவும் வந்து கொஞ்ச நாள் வெறும் வந்து நீங்க படிப்பை முதலாவதாக போட்டு கடைசி மட்டும் உங்கள் வாழ்க்கையிலே ஓய்வு இல்லை. உன் வாழ்க்கை சரிபெறாது. ராஜ்யத்துக்கு முன்பாக எதையும் போட முடியாது. ராஜ்யம் அவரது கட்டளைகள், ராஜ்யத்துக்கு கட்டளைகள் உண்டு, அதை ஏற்றுக்கொண்டு கீழ்படிய வேணும். அவரது அரசாங்கத்தையும் சட்டத்திட்ட ஒழுங்குகளையும் முதலில் தேட வேணும். நீதி பெற்றோருடைய கடமை, விழுந்த பொறுப்பு வாலிபர்களோ பிள்ளைகளோ உங்களுக்கு அதிகாரத்துக்கு கீழே இருக்கும் வரை, வீட்டிலே இருக்கும் பொழுது, வழியிலே போகும் பொழுது, அவர் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, எழுந்து இருக்கிற பொழுது, அவரது நீதியை குறித்து கட்டளைகளை அறிவிக்கவர். ஆவிக்குரிய சபைகள் உண்டு. இந்த படிப்பினைக்கு கீழே இருக்கிறவர்களும் தான் தாப்பன் உன் மேல் விழுந்த பொறுப்பை நீ நிறைவேற்றுகிறது இல்லையே. வெளிச்சம் பெறாதவர் உலகத்தான் அப்படி என்ற தாய் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சண்டை ஸ்கூல் அது இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கத்துல பூச்சாண்டி விளையாட்டு. சீனாக்காரண்ட கடதாசி பூ அது ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சொல்லிக் கொடுக்க வேணும்.
உலகம் தன் பிள்ளைகளுக்கு அப்படி செய்வான் என்பதை தேவன் அறிந்திருந்தார். He will teach them my statutes. எல்லாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். பாஷையோடு நாங்கள் பேச வேண்டும். And especially I saw that in the film Jesus of Nazareth. யஹோஷுவா ஒரு நாலஞ்சு வயது பிள்ளையாக இருக்கும்பொழுது ஜோசப் வேலை செய்கிறார், உட்கார்ந்திருந்து பார்க்கிறார். அதுல ஜோசப் ஒரு மரத்தை எடுத்து What shall I take? He begins to speak. Our Pagarar. God gives the tree. But that picture, what he is looking. மரத்தை கொடுக்கிறார், மனுஷன் தேவன் கொடுத்த அறிவினால் மரத்தை வெட்டி தனக்கு தேவையான பொருளை தேவன் கொடுத்த அறிவு ஞானத்தினாலே செய்கிறான். I felt I was like that little boy when I saw that. And the padathile ippadi than solli kodukka venum pilligalukku adukku pettarukku நனைந்த இறுதியம் தேவை. டடி குறிச்சு மகனை குறித்து எங்கட மண்டையெல்லாம் வெறுங்கியோ. ஞாயிற்றுக்கிழமை கூடுறது சனிக்கிழமை இரவுதான் ஞாபகம். அப்படி உலகத்தாரை போல ஜெபிக்கிற அந்த சூடு தீத்துற நேரம் இவ்வளவு கதைகளை சொல்லலாம். அந்த வயது பிள்ளைகளுக்கு தேவன் சாப்பாடு இல்லாத நேரத்தில் மேலே இருந்து சாப்பாடை போட்டார். அது எப்படி அம்மா நீ சொல்லிக் கொடுக்க? இதைத்தான் அதிக இருந்த தேவன் எதிர்பார்க்கிறார். அட்லீஸ்ட் கொஞ்ச பேராவது வேறொரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயம் வேற மரங்களை பூக்களை காய்களை அவைகள் நிறங்களை எல்லாவற்றை பார்க்க நேரம் வா கரத்தின் வேலைகள் வாயால் சொல்ல முடியாது. காலம் கெட்டு போய்
உலகத்தாரோடு பின்னப்பட்டு தேவனு கண்டு பிரித்தெடுத்துக்கப்பட்டிருக்க வேண்டிய குடும்பங்கள். பக்கத்து வீட்டுக்காரை எப்படி தந்த பிள்ளையை வளர்க்கிறாளோ அதே மாதிரி வளவு. அந்த பிள்ளையும் சொல்லு கேக்குதில்ல, சாப்பாடு தீத்த தீத்த அது ஓடி தெரியுது, கட்ட விழுந்த குரங்கு மாதிரி கத்தி 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 கூப்பிடுறான். இங்க பாப்பிள்ள சாப்பிட்டு போ கேக்கல, அந்த பொக்கான் வாரான் கொண்டு அனுப்ப அம்மாட்ட இருந்து அன்புள்ள பயத்தோடு போட்டு விழுங்குது. அடுத்த நான் காலை அந்த சாப்பாட்டுக்கு என்ன நடக்கும் தெரியாது, பயத்தில் சாப்பிட்டு நடக்கிற குடும்பங்களின் நிலைமை. உலகம் தேவஜனத்துக்குள்ளே, தேவஜனம் உலகத்துக்குள்ளே, ஐ நோ டிஃபரன்ஸ். எதுல வித்தியாசம்? வீட்டிலேயா, தெருவிலேயா, கடையிலேயா, அதிகாரிகளை சந்திக்கும் நேரத்திலேயா, பேங்க்லயா, எங்கே வித்தியாசம்? தச்சியலாக எண்ணி அவன் காசு கூட கொடுத்துட்டான், ஒரு 1000 ரூபாய் கொண்டு கொடுப்பார்களா? உண்மையில்லை. அவரை நாளந்தம் பின்பற்றுவதில்லை. தேவனுக்கு பயம் இல்லை. அது என்னுடைய பணம் அல்ல என்று மனசாட்சி சொல்லுகிறதில்லை. மனசாட்சி கேட்டு போயிடுச்சு. இந்த குறுகிய நாட்களில் எவ்விதமான ஒரு நாளாந்த வாழ்க்கையை சிந்தனைகள் மாற்றப்பட்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்கிறோம். கல்யாணத்தை குறித்து உலகம் ஒரு பிரைஸ் டேக் உனக்கு விளங்கும்படியா சொல்லுங்க. படிப்பை குறித்து ஒரு பிரைஸ் டேக், அவர்கள் கணிப்பு, சாப்பிடுறதை குறைத்து, உடுக்கிறதை குறைத்து, எல்லாமே சிவா சொல்லி இருக்கிறார். மிச்சத்தை அங்கால பவுல் சொல்லி இருக்கிறோம். கேட்பாங்களா? கீழ்படியது ஒரு கூட்டம் வந்து பூந்திருக்குது. மிக்ஸ்ட் மல்டிடியூட், கிறிஸ்தவன் 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 என்று சொல்லி என்ன விதமான நாளும் அந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்று பார்க்கும். தேவனுடைய ஜனம் போய் சொல்ல முடியாது.
வேக்சின் எடுத்தீங்களா? நோ. பொய் சொல்லாது. சில வேக்சின் கார்டு எடுத்து கள்ள இது போட்டு கொடுக்கிறாங்க, செய்ய இல்லாது. நாங்கள் படிச்சத்தின் பிள்ளைகள், Naphtali in the UN, the start. I want to show you something. எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, ஐ வாண்ட் டு யூ டு என்ஜாய் இட். அண்ட் ப்ராபபிளி தேவநிஷத்தமான நாளையோடு இந்த இது யேசுவை கொண்டு வந்த வாழ்க்கை தான் இதோடு ஒப்பிட்டு பார்த்து, அண்ட் லேட்டர் காட் வில்லிங் வில் கோ to the name of the Father, the name of the Son. In affairs and Minister for National Digital Affairs. Thank you, Mr. President. Distinguished delegates, Israel is a lighthouse in a stormy sea, a beacon of democracy. Israel Prime Minister, I want to put it again. அவர் சொன்னது, நான் சொல்றேன், இஸ்ரேல் சுழல் காற்று அடிக்கும் ஒரு கடலில் வெளிச்சம் என்று சொன்னார். Delegates. Him to address the General Assembly. Thank you, Mr. President. Distinguished delegates, Israel is a lighthouse in a stormy sea. Pongi kondalikum kaatadikum oru kadalil Israel கடலில் வெளிச்சவுடாய் இருக்கிறது. A light house. உலகம் அனைத்துக்கும் வெளிச்சமாக இருக்க அவர்களை அழைத்தார். ஏசாயா 49. ஜாதிகளுக்கு ஒளியங்கவும் ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக நான் உண்மை வைக்கிறேன். இப்படி யார் பேசுமா? ஒளியை கிடைச்சவன் சர்வலோகத்தின் தேவன், அவர்களுடைய தேவன், The God of Abraham, Isaac and Jacob. Naphtali is one of the children of Jacob. One of the tribes. Out of the tribe.
இயேசு இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தேவை. இயேசு சொன்னார், நானே உலகுக்கு ஒளியாகிறேன். பதினை ஆளு ஒரு வெளிச்சம் கொடுத்தார். இந்த சூரியன் ஃபுல்லாகி இக்லிப்ஸ் ஆகி கிரணம் வந்து ஒரு கிழமைக்கு ஃபுல்லா கருப்பு குட மாதிரி இருந்தபடி இருக்கும். மரமெல்லாம் வாடி சாக ஆரம்பிக்கும். ஜனங்களுக்கு சரி வராது. அந்த வெளிச்சமும் அந்த சூடும் தேவை. ஜாதிகளுக்கு ஒளி, ஜனங்களுக்கு உடன்படி. யாரு ஜனங்கள்? ஏப்ரஹாம், ஐசக், ஜேக்கப். His own people. I get excited and thrilled. You know what? The the words of Elohim, the Most High, Yahovah. அவரு விட வேறு உறவும் இல்லை. இருந்த தானே அவரும் மகனும், மகனும் அவரும். நான் அடியிலும் நடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். What do you want? கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நடந்தா அவர்களை அன்பு கூர்ந்து நான் வந்து இருப்பேன் என்று சொல்லவில்லையா? நோ பிள்ளை, நானும் நடியும் நாங்கள் வந்து அவனுக்குள்ளே அவளுக்குள்ளே குடியிருப்போம். நாட்கள் முடிந்து கொண்டு போகிறது. ராஜ்யம் வரும் நேரமும் ஆயிற்று. மனம் திரும்பி பழைய வாழ்க்கை யோசனைகள், சித்தங்கள், தேவனுடைய எண்ணங்களாகிய வார்த்தைகளை மாற்றி இருதயத்திலே அவரை போல சிந்தித்து, கமான், உன்னையும் உன் பிள்ளைகளையும் காத்துக்கொள். இந்த வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். மனம் திரும்ப வேண்டியது நீ, நான் அல்ல, யாகுஷுவாவும் அல்ல. இனி எப்படியாக தேசங்கள் போகிறது யாருக்கும் தெரியாது. எப்படியாக அசைக்க சித்தமாக இருக்கிறார், அப்படியாக அசைப்பார். வெளிச்சத்திலே ஜீவிக்காதவர்கள் விரக்தி அடைவார்கள், கோபம் அடைவார்கள். அவர் பெரிய வாதைகளையும் பிரச்சனைகளையும் அனுப்ப வெளிப்படுத்தின புத்தகம் 9:20 அவர்கள் முண்டங்களை வணங்கினதையும் பேய்களை வணங்கினதையும் சாங்கள் செய்த சூரியங்களையும் விட்டு விலகவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. Receive the blessing. Yahweh, Yahweh, Yahweh.
உங்களை காப்பாரு. யாகுவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பார். யாகுவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உலக சமாதானம் கொடுப்பார்கள். யாகுவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. So God willing, we'll see tomorrow. Our olungal kattanigal instructions kelpadindu pilligalukkum solli koduthu devu payathodu kaathan adhevadu varundeyum avarkku kekkum. அவரை சித்தமான நாளை சந்திப்போம். God bless you. Shalom.